அனைவருக்கும் சிறந்த பரிசு சரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவிஸின் தமிழ் பக்தி நிகழ்விலே இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல் ஓம் என்றாலே என்று தொடங்குகின்ற எல்ஆர் ஈஸ்வரியினுடைய இனிய பாடல். இதில் ரொம்ப முக்கியமாக முதல்ல கவனிக்க வேண்டிய அந்த வார்த்தை ஓம் என்றாலே. ஓம் பிரணவம், இந்த ஓம் பற்றி அறியாதவர்கள் இல்லை. எந்த ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு கதை எழுத போகிறோம் அல்லது எதை எழுதுவதாக இருந்தாலும் மேலே ஓம் நம்ம இஷ்ட தெய்வத்தோட பேர் நமச்சிவாயா என்று எழுதிவிட்டோம், அல்லது ஓம் முருகா என்று எழுதிவிட்டோம், அல்லது ஓம் நமோ நாராயணா என்று எழுதிவிட்டோம் தான் நம்ம காரியங்கள் எல்லாம் செய்வோம். அதே போல் இறைவனை குறிப்பிடும் பொழுது அந்த எந்த தர இறைவனாக இருந்தாலும் சரி ஓம் அடைமொழியை முன்னால் போட்டு அதற்கப்புறம் தான் நாம் வந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஓம் அப்படிங்கிற எழுத்து ஒலி இருக்கிறதே இது ஆ ஊ இம் என்கின்ற மூன்று எழுத்தினுடைய சேர்க்கை. இதை கொஞ்சம் மாற்றியும் சொல்லலாம், பூமி ஆகாயம் இவைகளோடு தேவர்களினுடைய உலகம் இந்த மூன்றினுடைய ஒரு சேர்க்கையாகவும் இந்த ஓம் என்கின்ற ஒரு பிரணவ ஒலி இருக்கிறதே இது தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு கருத்தை சொல்லப் போகிறேன். டோனோஸ் கேஸ் என்று சொல்லி ஒரு கருவி, இந்த கருவியின் மூலமாக இது சப்த அலைகளை வகைப்படுத்தி பார்க்கின்ற ஒரு விஞ்ஞான கருவி. இந்த கருவியில் ஓம் என்கின்ற ஒரு சப்தம் இருக்கிறது. இந்த சப்தத்தை வகைப்படுத்தி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்படி அதை ஆய்வு செய்யும் பொழுது இந்த சப்தம் இருக்கிறதே அது வந்து ஒரு வடிவம் கொள்ளுகிறது. அதாவது சப்த அலைகளை நாம் வந்து ஒலி அலைகளை, அதாவது ஒலி அலைகளை ஒலி அலைகளாக்கி பார்ப்பது, அதற்கான கருவிகள் எல்லாம் இப்பொழுது வந்து விட்டது. அந்த அதிர்வு இருக்கிறது அல்லவா, அந்த அதிர்வு டிவி மானிட்டரில் நமக்கு காட்சியாக தெரியும். இன்றைக்கு நிறைய கண்டுபிடித்து விட்டார்கள். அதில் ஒரு கருவி இப்போ நான் சொன்ன இந்த டோனோஸ் கேஸ் அப்படிங்கிற இந்த கருவி. இந்த கருவியை கொண்டு ஆய்ந்ததிலே கண்டறிஞ்சிருக்கிற ஒரு உண்மை என்னன்னாக்கா, ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தை உச்சரித்து முடிக்கும் பொழுது அந்த ஒலி வடிவம் இருக்கிறது அல்லவா, அதாவது நம்ம வாயில் சத்தம் போடுறோம்ல, அது வந்து ஓம் என்கின்ற அந்த எழுத்தாகவே பரிமளம் கொள்ளுகிறது. இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு பேருண்மை. அதாவது எழுத்தும் சப்தமும் ஒன்றாக இருக்கிறது. இதில் இப்போ இந்த ஓம் என்கின்ற அந்த எழுத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஓம் முதல்ல ஓங்கி அப்புறம் வளைந்து அதுக்கப்புறம் தாழ்ந்து வளைந்து அப்படிங்கிற இந்த மூன்று நிலை. இதில் அந்த மேல் நிலை இருக்கிறதல்லவா, ஓங்கின அந்த நிலை இருக்கிறதல்லவா, அது மனதினுடைய விழிப்பு நிலை. அடுத்து அது அப்படி ஒடுங்கி அப்படிங்கிற நிலை இருக்கிறதல்லவா, அது மனதினுடைய கனவு நிலை. அடுத்து அந்த ஒடுங்கின நிலையில் இருந்து விரிந்து அப்படி கீழே போய் நிற்கிறதல்லவா, அது ஆழ்நிலை. நம்ம மனம் இந்த மூன்று நிலைகளிலே தான் எப்பொழுதும் இருக்கிறது. ஆக நாம் ஓம் அப்படிங்கிற இந்த எழுத்தை எப்பொழுது உச்சரிக்கும் பொழுதும் நம்ம முதுகு தண்டுவடம் இருக்கிறதுனால அதன் வழியாக நம்முடைய மூளையிலிருந்து நம்முடைய அடிவரை ஒரு மின்காந்த அலை ஓடத் தொடங்குகிறது. அது நமக்குள்ளே ஒரு பரவசத்தை உருவாக்குகிறது. தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அல்லது கண்களை திறந்து கொண்டு ஓம் 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 அப்படின்னு அதை உச்சரிக்கிறதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கிறது. ஓ இப்படி சொல்லணும். இன்றைக்கி நாம் வந்து ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம், அதனால் பெரிய பயன் இல்லாமல் போகிறது. இப்படி நான் சொல்லுகிற அந்த விதத்தில் ஓம் என்கின்ற அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லி நாம் வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம உடல் நிலையிலேயே மிகப்பெரிய சீர்மை எல்லாம் ஏற்படுகிறது. நம்முடைய சமயத்தில் நிறைய கருத்துக்கள் விஞ்ஞானத்தையும் மீறி, நான் வந்து ஒரு அது அவ்வளவு சிறப்பானதுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதை விஞ்ஞானத்திற்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு 200 ஆண்டு காலத்திற்குள்ளே
வளர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது நம்மால் பெறப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதற்கு முன்பு காலகாலமாக இருக்கிறது, பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த ஓம் என்கின்ற பிரணவம் உலகம் தோன்றினதிலிருந்து இது இருக்கிறது. இந்த ஓம் என்கின்ற எழுத்திலே இருந்து தான் மற்ற சொற்கள் எல்லாமும் வந்தது. இந்த ஓம் என்கின்ற பிரணவ ஸ்வரூபியாக விநாயகன் இருக்கிறான். விநாயகன் அப்படியே நீங்கள் பிம்பமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த முகம், அது அது அந்த இது எல்லாமே ஓம் என்கின்ற எழுத்துக்குள்ளே அப்படியே அழகாக பிள்ளையாரை அடக்கி விடலாம். அதனால் அவர் தான் இப்போ ஓம் பிரணவ ஸ்வரூபி அப்படின்னு அவருக்கு பெயர். அவரிலிருந்து தான் எல்லாம் தொடங்குகிறது. அதனால தான் அவர் முதல் தெய்வம் என்று பிள்ளையாரை நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஓம் என்கின்ற சிறப்பு கொண்ட மந்திர சொல்லை இருக்கிறதே, அதை கொண்டு ஓம் என்றாலே அப்படி அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே ஓடி வருவாள் அன்னை பராசக்தி என்று ஈஸ்வரி அவர்கள் இந்த பாடலை வெகு அழகாக பாடியிருக்கிறாள். இந்த பாடலை தொட்டு இந்த ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளை மிக ஒரு குறுகிய காலத்திற்குள்ளே எனக்கு தெரிந்த விதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னமும் சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய கருத்துக்கள் அதற்கு பின்னாலே இருக்கின்றன என்று சொல்லி இந்த பாடலை இப்பொழுது கேளுங்கள். ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. ஐங்கரநாதனை ஆதியில் தந்தாள் அன்னை பராசக்தி. ஐங்கரநாதனை ஆதியில் தந்தாள் அன்னை பராசக்தி. அவனையும் துன்பம் போக்கிட வந்தாள் ஆதி பராசக்தி. ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. சிலம்பும் குலுங்கிட வந்தாள் அன்னை பராசக்தி. தரணியில் மக்களை காத்திட வந்தாள் ஆதி பராசக்தி. தண்டை சிலம்பும் குலுங்கிட வந்தாள் அன்னை பராசக்தி. தரணியில் மக்களை காத்திட வந்தாள் ஆதி பராசக்தி. வேலவன் தன்னை உலகினில் தந்தாள் அன்னை பராசக்தி. வேலவன் தன்னை உலகினில் தந்தாள் அன்னை பராசக்தி. புறமும் உரைத்து அருளையும் தந்தாள் ஆதி பராசக்தி. ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. மஞ்சளும் கனியும் தந்திட வந்தாள் அன்னை பராசக்தி. பிணியை போக்கிட வந்தாள் ஆதி பராசக்தி. மஞ்சளும் கனியும் தந்திட வந்தாள் அன்னை பராசக்தி. மக்களின் பிணியை போக்கிட வந்தாள் ஆதி பராசக்தி. திருச்சாம்பர் கொடுத்து திருவாக்களித்தாள் அன்னை பராசக்தி. திருச்சாம்பர் கொடுத்து திருவாக்களித்தாள் அன்னை பராசக்தி. எல்லா குறைகளும் அறவே தீர்த்தாள் ஆதி பராசக்தி. கரும் பாம்பாய் வந்து படமும் எடுத்தாள்.
அன்னை பராசக்தி. கரும்பாம்பாய் வந்து படமும் எடுத்தாள் எங்கள் அன்னை பராசக்தி. கருமாரி என்ற பெயரும் எடுத்தாள் ஆதி பராசக்தி. ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி. ஆம் என்றாலே ஆடியும் வருவாள் ஆதி பராசக்தி. எங்கள் அன்னை பராசக்தி, எங்கள் ஆதி பராசக்தி, எங்கள் அன்னை பராசக்தி, எங்கள் ஆதி பராசக்தி, எங்கள் அன்னை பராசக்தி, எங்கள் ஆதி பராசக்தி.